யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. அண்ணா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு உனைய பார்த்து. ஆமாம் தம்பி, இன்றைக்கி தான் கடையை போட்டேன், நீ வரமாட்டேன்னு நினச்சேன். அந்த மழையும் மீறி என் கடைக்கு வந்திருக்கானே, நீ பெரியாள் தான்ப்பா. ஆமாம், நான் ரொம்ப மழையாக இருந்தது இல்லை, அதான் லைட்டாக டீ குடிக்கலான்ட்டு வந்தேன். சரியான மழைண்ணே, பார்த்தீங்களா? ஆமாம்ப்பா, என்ன பண்ணுறாங்க எல்லாரும், மழை இவ்வளோ பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க ஆன்லைனில். ஆனால் நீ வந்து நேரடியாக கடைக்கு வந்திருக்கல, அங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, எப்படி கடந்து வந்த? அப்படியே வந்துட்டேண்ணே, அப்படியே டப்புன்னு. அதான் போட்டுன்னா வந்துடும் இல்லையா சென்னையில். ஆமாம், அப்படியே போட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, ஆரஞ்சு அலர்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம், அங்கெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? ஆமாண்ணே, அது மட்டும் இல்லாமல் பெங்கால் புயலாமே ஏதோ அது ஏதோ வந்திருக்கு. அது இல்லாமல் லிட்டோரல் ஏரியாஸ் இருக்குல்ல, கடலோர பகுதிகள், அங்கெல்லாம் ஃபுல்லாக 2-3 நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணே. சரி, எல்லாரும் வந்து மழையிலேருந்து சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. சரி, இந்த ஒரு புயல் இருக்கட்டும், பெங்கால் புயல், அரசியலில் மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய புயல் வருதாமே, அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? ஆமாண்ணே, கண்டிப்பாக. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் கடந்த முறை என்ன நடந்ததுன்னு தெரியும். உத்தவ் தாக்கரே வந்து தான் தான் சிஎம் ஆவானால தான் கடைசியில் வந்து சிவசேனாலாம் பிரிஞ்சுது, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு தெரியும், நம்ம பார்த்தோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மகாயுதி அலையன்ஸ் ஒரு 235 சீட்டு ஜெயிச்சாங்க இல்லையா? இப்போ வந்து மீண்டும் அங்கே வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டு போகல, இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க சொல்லவே இல்லை இல்லையா? ஆனால் இப்போ வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கான். கொஞ்சம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தானே நினைக்கிறேன். பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பாஜக அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே எப்படி பண்ணுவாங்க, ஒரு கட்சியை உடச்சிட்டு அந்த கட்சியை டம்மி ஆக்கிட்டு அவங்க வந்து சிஎம் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு ஜஸ்ட் மிஷினை 145 சீட்டு மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களே மெஜாரிட்டியாக இருப்பாங்க. 132 சீட்டு தானே ஜெயிச்சாங்க, ஜஸ்ட் மிஸ்ல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்களோ தெரில. ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலுமே அங்கே கவர்னர் யாரு, நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கிறாரு கேர்டேக்கர் சிஎம்மா வந்து நீங்களே கொஞ்ச நாளைக்கு புதிய கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்களே சிஎம்மா இருக்குன்றிருக்கிறாரு. அதனால அப்படியே போயிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில, என்ன போதும் மகாராஷ்டிரா அப்படின்னு தான் இருக்கு. சரி, மக்கள்கிட்டயே கேட்டுருவோம், யார் வந்து சிஎம்மாக வாய்ப்பு இருக்கு? ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறாரா, இல்லை தேவேந்திர பட்னாவிஸ் வருவாரா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் அஜித் பவராக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த என்னதான் இருந்தாலும் நம்ம உண்மை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னதான் வந்து சிவசேனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அஜித் பவரோட என்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே பிஜேபியிலன்னா இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக அது ஒரு காரணம் தான், ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம கருப்பு துண்டு போட்டிருக்கோம், அதெல்லாம் சொன்னால் நம்ம என்ன திமுக காரன். ஏன்னா அதுக்கு தான் நீ கருப்பு துண்டு போட்டிருக்கிறியா, நான் கூட நீ வந்து மலைக்கு போறியா அப்படின்லாம் நினச்சேன். சாமி மேலே இருக்கிற பக்தியில் போட்டிருக்கேன்னு நினச்சியா? ஆமாம், அதுவும் கொஞ்சம் இருக்குது, இதுவும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த சிசைவாணின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ பாடல் பாடி மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சான். ஐயப்பனை பற்றி அந்த பொண்ணு தப்பாவா பாடியிருக்கு, எனக்கு அந்த பாட்டு நான் கேட்டதில்லை, அவங்ககிட்ட கேட்குறேன் அதை பற்றி. ஆமாம், ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்துக்கள் மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்ருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சிருக்கிறார் இல்லையா சேகர் பாபு, அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு, தவறாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் திமுக காரங்க ஐடிவிங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இசைவாணிக்கு. ஆனால் இந்த நிலையில் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறாரு, பாப்பா நான் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு. ஆமாம், இதே ஒரு இந்த விவகாரத்தில் ஒருத்தர் வந்து இருக்காருல்ல, வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவார்ல. ஆமாண்ணே, அவரை வந்து விசிகாரங்க போய் இந்த விவகாரத்தில் போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஆம்புலன்ஸ்ல இருந்தே ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்காரு. கஸ்தூரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மொழியை சேர்ந்த மக்களை வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ தீவிரமாக கைது பண்ணாங்க. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையே ஒரு குறிப்பிட்ட கடவுளையே தவறாக பேசின மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்துக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. சரிண்ணா, சரிண்ணா, அந்த ஐபிஎல் ஏலத்தை மறந்துட போகிறோம். ஐபிஎல் ஏலமெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, அதை எப்படி மறக்க முடியும்? இவர் ரிசர்வ் பண்ணலாம், 27 கோடிக்கு போயிருக்காரு. ஒரு இந்திய வீரர் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே வெளிநாட்டு வீரர்கள் தான் அதிக காசுக்கு போவாங்க. முதல் முறையாக ஒரு இந்தியரை வந்து எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து 27 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பஞ்சாபுமே இவரை ஸ்ரேயா அய்யர் 26.75 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபா தான் மிஸ் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கேப்பாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் நிறைய காசு செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார் இல்லையா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவரே 23.75 லட்சத்துக்கு கேகேஆர் வாங்கியிருக்கிறாங்க. சரிண்ணா, இன்னொரு விஷயம், நம்மலாம் உங்களுக்கு வயசு எத்தனைண்ணே? எனக்கு 28 வயசாகுது. எனக்கு வந்து ஒரு 27 வயசாகுது. நம்மலாம் இங்கே இருக்கிறோம், ஆனால் ஒரு 13 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பையன், 13 வயசு பையனா ராஜஸ்தான் டீம் எடுத்துருக்காங்கண்ணே. ஆமாம், அவனுக்கு வந்து ஏலத்துக்கு. ஆமாம், அந்த தம்பிக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். 13 வயசுலேயே ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ்க்கு விளையாட போகிறாரு. அதே மாதிரி நிறைய சாதனைகள் வந்து இந்த இதில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து அஸ்வின் வந்து மீண்டும் வந்திருக்காரு, அது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விளாண்டுருப்பாங்களே தோனிக்கடியில். ஆமாம், அவங்க எல்லாத்தையுமே எடுத்துறாங்க, சாம் கர்னா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், டெவன் கான்வேயா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், கரெக்டாக தான். ஓரளவுக்கு யாருன்னு நம்ம சென்னை
பெஸ்ட்டாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா சென்னை ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா தீபக் சகாரு, சான்னர் உள்ளிட்ட வீரர்கள்லாம் மும்பைக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம தொழில் ரகசியத்தை அங்கே போய் ஷேர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் சான்னர் இங்கே இருக்கிற வரைக்கும் கடந்த 7 சீசனாக ஒரு 15 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. அங்கேயாவது போய் விளாண்டவர். ஆமாம், மேக்ஸிமம் தண்ணி தான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே போயாவது களத்தில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ணே, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எடுத்த டீம்னா வந்து சிஎஸ்கே தானே. யார் உருப்படியாகவே எடுக்கலன்னா வேற யாரு, நம்ம ஆர்சிபி தான். அப்படியா? எனக்கும் ஆர்சிபி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வீரர்களை எடுத்துருக்கலான்னு தோணுது. அவங்க வந்து கொஞ்சம் சுமாராக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சூப்பராக எடுத்த டீம் எப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க ரீட்டைன் பண்ணது நல்ல பிளேயர்களை எப்படி ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க, ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்களையும் நல்லவங்களாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ மக்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அண்ணா, நம்ம அப்படியே தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம். ஏற்கனவே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா, டெய்லி வந்து ஒரு அறிக்கை விடுவார் டாக்டர் ராமதாஸ், அதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல முடியாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இல்லையா. அவருக்கு வேற வேலையே இல்லைன்னு சொன்னார். ஆமாம், இப்போ பாமகக்காரங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நேற்று கூட சேலத்திலெல்லாம் பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்படியா? அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சே. போராட்டம் பண்ணுறது என்னப்பா? அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 10.5 இடஒதுக்கீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட போய் வந்து நான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் உரிமையில் பேசினார்ல மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள். அப்போ மட்டும் அவர் மட்டும் ஒரு உரிமையில் பேசுவார், அவருக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்டார். இப்போ நாங்கள் கேட்டால் மட்டும் அதை பெரிய விஷயமாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தலைவர்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வார்த்தைகளை வந்து இப்படி விட்டுறாங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஆமாம், பாமக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அவரே வந்து இந்த மாதிரி பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம் அதை. மக்கள்கிட்ட என்ன விடுறது, நான் சொல்கிறேன் திமுக சேர்ந்தவங்க எது செஞ்சாலும் கரெக்டு தான். அதுவுமே முதல்வர் பண்ணியிருக்காரு, திமுகவோட தலைவர் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணது சரிதான்ப்பா, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் வராது. அப்படி என்னென்ன அதானியோட முதலமைச்சர் அதானிக்கு எதிராக அதெல்லாம் பற்றி பேசாதீங்கப்பா. அதானி அம்பானி எல்லாமே பாஜக கூட இருக்கிறவங்க தான், நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, நமக்கு அவங்களுக்கும் ஒட்டு உறவும் கிடையாது. அதை பத்தி நீங்க பேசாதீங்க, வேற ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு. தெரியல, அப்படியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இருக்காருல்ல, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார்ல, தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்புனா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, அதானப்பா உண்மை. ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, நடிப்பு படத்தில் வந்து டைலாகை பேசிக்கிட்டு இருந்தாருன்னு இல்லாமல் அரசியலில் வந்து எங்கேயுமே பொய்யான டைலாகை பேசினா எப்படி? எப்படி எங்கள் அமைச்சருக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இந்தியாவிலேயே பெண்கள் வந்து அதிகமாக படிக்கிறதும் நம்ம ஊரில் தான், அதிகமாக வேலைக்கு போகிறதும் நம்ம ஊரில் தான், அதிகமாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு டீச்சரை ஸ்கூலில் பூந்து வெட்டினாங்க இல்லை, அவங்களுமே ஒரு பெண்ணு தானே? அது சட்டம் ஒழுங்குல வந்துடும் தம்பி. சட்டம் ஒழுங்குனா அது காரணம் நீங்க தானே? அது ஏதோ பிரச்சனை அப்படி இருக்கட்டும், விஜய்க்கு வந்து இவங்க சரியான பதிலடி கொடுத்தாங்களே. விஜய் இதுக்கு பதில் சொல்ல முடியாம தானே இருக்காரு, அப்ப நாங்க தானே வாக்குவாதத்துல ஜெயிச்சோம்னு அர்த்தம். என்னன்னு சொல்றீங்க, அவர் தான் என்ன பதிலடி கொடுக்கவே இல்லையே, இப்பதானே நியூஸ பாத்துருப்பாரு, அதுக்கு வந்து எதனா சொல்லுவாரு? அவருக்கு வந்து சொல்ல முடியல, பயத்துல இருக்காரு, அதனாலதான் சொல்லாம இருக்காரு. சோ சட்டம் ஒழுங்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நீங்க எதுவும் பேசாதீங்க அதை பத்தி, சரியா? வந்தமா டீயை குடிச்சமா போனமான் இருக்கணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்ல, சொல்லு, அதையும் சொல்லு. சட்ட ஒழுங்குனா திடீர்னு உத்தரப்பிரதேசத்துல போவீங்க, உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு? ஆமா, உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் நம்ம கூட்டணியா இருக்கும், சரி அதை விட்டுருங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், இது எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எத்தனை மாநிலம் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. அதை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸா தான் இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் குறை சொல்றதுக்கு அவசியமே கிடையாது, நீங்க போய் படிச்சு முன்னேற பாருங்க. நாங்க வந்து திராவிட மாடல் உங்களுக்கு எல்லாத்தையும் சலுகைகளையும் கொடுக்குறோம், அதை பயன்படுத்திக்கிட்டு எங்களே குறை சொல்லாதீங்க, கிளம்புங்க. சரிண்ணே, வரேண்ணே. எப்பா துவாரகை சொல்லுங்க. சட்டம் எல்லாம் பளபளப்பா இருக்கு. என்ன பிறந்த நாள் அன்னைக்கு? இன்னைக்கு பிறந்த நாளா இல்லண்ணே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஒண்ணு. முக்கியமான நாள் என்ன, பொண்ணுங்கன்னு பாத்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லண்ணே, நம்ம இந்திய அரசியல் சாசனம் இருக்குல்ல, அது அமலுக்கு வந்து இனியோட ஒரு 75 ஆண்டாச்சு. ஓ, நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் ஆகுது. ஆமா, இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியலமைப்பு வந்து இவ்வளவு நாள் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நிறைய நாடுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சு 10 வருஷத்துலேயே களைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை பின்பற்றி 75 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னுமே பல நூற்றாண்டுகள் தாண்டியும் இந்த அரசியலமைப்பு சாசனம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த நாளில் வந்து நம்ம உறுதி எடுத்துக்கிட வேண்டியதுதான். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் வந்து தபால் தலையும் நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. அப்படியா? நம்ம குடியரசுத் தலைவர் வந்து இது நாணயம்லாம் வெளியிடுறாங்க, கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்களாமே, ஊட்டியில வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாண்ணே? ஆமாப்பா, திரௌபதி முர்மு அவர்கள் வரப்போறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வெகு பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வர்றப்ப மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்னும் 4 நாளில் அண்ணாமலை வர வரப்போறாங்க. அண்ணாமலை வந்துட்டு குடியரசுத் தலைவரும் வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு செய்தி நான் சொல்றாங்களே, அது உண்மையா? எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து வரணும்? 30ஆம் தேதி வர்றாருல, அவர் வந்ததுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும்னு சொல்லிக்கிறாங்க. என்ன மாற்றம் நிகழப்போகுது? ஏற்கனவே திரௌபதி முர்மு வர போறாங்க, இவரும் வர போறாரு,
இவர் தலைவர் பதவியை மாற்றி விட போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. இதுதான் ஒட்டுமொத்த திமுக காரங்களோட எண்ணமாகவும் இருக்குது. நீ அதான் நடக்கும் பாரு. உங்கள் கட்சியில் உள்ளவங்க என்னன்னு சொல்லுங்க. ஆமாம், எங்கள் கட்சிக்காரங்க திமுக காரங்க. நீயும் எப்படியே பேசுறிய எங்கள் கட்சிக்காரங்க அப்படின்னுட்டு. சரி, வேற ஏதாவது செய்தி வச்சிருக்கியா? ஏதோ பங்களாதேஷில் இந்து மதகுரு ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்களாமே, என்ன? ஆமாண்ணே, அங்கே தொடர்ந்து வந்து இந்துக்கள்லாம் தாக்கப்படுறாங்கல்ல. இந்துக்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்டின் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எல்லாருமே தாக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிறுபான்மையருக்கு எதிராக நீங்கள் வந்து இப்போ எதுவும் பண்ணாதீங்க, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மதகுரு பேர் உனக்கு தெரியும்? ஆமாம், அவர் பேர் வந்து சின்மாய் கிருஷ்ணதாஸ்னே. அவருடைய கைதுக்கு வந்து நிறைய இந்து அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்கான் அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் உதவி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம். அடுத்த கட்ட நடவடிக்கை, சட்டப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்துக்கள் மேலே தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான அட்டாக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்குது. வேற என்ன செய்தி இருக்கு? ஏற்கனவே இந்த நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய கல்யாணத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விற்றாங்க. அது வந்து தனுஷ் ஏதோ இடைஞ்சல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனையாக போச்சுல. இப்போ அடுத்த ஒரு செலிபிரிட்டி ஜோடி நாக சைதன்யா இருக்காங்க, அவரும் அவருடைய காதலி வந்து சோபிதா துளிப்பாலா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விரைவில் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்களாம். அதுக்கு வந்து 50 கோடி ரூபா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த ஜோடி. நான் கூட அதை கேள்விப்பட்டேன். எது எல்லாம் காசு பார்க்குறாங்க பாருங்க இந்த செலிபிரிட்டிஸ். அவங்க காசு பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், நீ 4 வேளை வெட்டிக்கு போய் காசு பார்க்குறத பாரு. சும்மாவே உட்காந்து புறணி பேசிக்கிட்டு தெரியுறா, கிளம்பு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.